இன்னைக்கு என்னுடைய ஹீரோவை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கலாம் அப்படிங்கறது தான் என்னுடைய ஐடியா. என்னுடைய ஹீரோ வேதாகமத்தில் அவரை குறித்தான சம்பவம் மூன்று இடங்களில் மட்டும்தான் நீங்க பார்ப்பீங்க. மூன்று இடங்கள். என்னுடைய ஹீரோ வேதாகமத்தின் எந்த நிருபங்களையும் எழுதினவர் கிடையாது. என்னுடைய ஹீரோ எந்த அற்புதமும் செய்தது கிடையாது. என்னுடைய ஹீரோ பெரிய ஜபக்கூட்டம், பெரிய பிரசங்கம் இப்படியெல்லாம் செய்தவர் கிடையாது. என்னுடைய ஹீரோ 12 சீஷர்களில், இயேசுவின் 12 சீஷர்களில் முதல் முதலாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட சீஷன் இவர்தான். இந்நேரம் கொஞ்சம் பேர் கணிச்சிருப்பீங்க, யாரு என்னுடைய ஹீரோ அப்படின்னு சொல்லி. என்னுடைய ஹீரோவை குறித்து நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். பொதுவாக நாம் ஏன் ஒருத்தரை ஹீரோவா தேர்ந்தெடுத்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்குள்ளார இருக்கிற ஒருவன் அவனை போலவே அவர் இருப்பதனால நமக்கு அவர் ஹீரோவாக, இல்லைனா அவர் நம்மளுடைய நாயகனாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதுதானே உண்மை. அப்படி ஒரு அனுபவத்தில் தான் நான் என்னுடைய நாயகனை உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். இவ்வளோ நேரத்தில் நீங்கள் கணிச்சிருப்பீங்க, ஒருவேளை யாராவது அது பேதுருன்னு நினச்சிருந்தீங்கன்னா, ஏன்னா இயேசுவின் முதல் சீஷன் சொன்ன உடனே நீங்கள் பேதுருவன் நினைக்க வாய்ப்பு இருக்குது. பேதுரு கிடையாது, அந்திரியா தான் என்னுடைய ஹீரோ. இந்த அந்திரியாவை குறித்து வேதத்தில் வரக்கூடிய மூன்று சம்பவங்களில் முதல் சம்பவம் எங்கே தெரியுமா? யோவான் 1:40. யோவான் 1:40 அந்த சம்பவம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் மேசியாவை கண்டுகொள்கிறான், ஆண்டவராகிய இயேசுவை கண்டுகொள்கிறான். கண்டுகொண்டு நேராக அவருடைய சகோதரனிடத்தில் போய், சீமோன் பேதுருவே, நான் மேசியாவை கண்டேன் என்று மேசியாவை தன்னுடைய சகோதரனுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறான். என்னுடைய ஹீரோவுக்கு பல தாளந்துகள் கிடையாது. பிரசங்கம் பண்ணும் தாளந்தில்லை, நிருபங்களை எழுதும் தாளந்தில்லை, ஜபக்கூட்டம் நடத்தும் தாளந்தில்லை, பிரசங்கம் செய்யும் தாளந்து கிடையாது. ஆனால் அவனுக்கு ஒரு தாளந்து இருந்தது. என்ன தாளந்து தெரியுங்களா? வேதாகமத்திலே அவரை குறித்து வரக்கூடிய முதல் சம்பவம் என்ன சொல்கிறது என்றால், மேசியாவை தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு அறிமுகம் செய்து வைக்கும் ஒரு அந்திரியாவை நீங்கள் பார்க்கிறீர்கள். சரி, இரண்டாவது முறையாக என்னுடைய ஹீரோவை குறித்து நீங்கள் வேதத்தில் பார்க்கிற சம்பவம் எங்கேன்னு சொல்லி பார்த்தா, யோவான் 6:5-2 சொன்னால் எல்லோருக்கும் தெரியும் இல்லைங்களா? அந்த சம்பவத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த சம்பவத்தில் என்னுடைய ஹீரோவை குறித்து ரொம்ப வசனங்கள் இல்லை, 1-2 தான். என்னுடைய ஹீரோ எந்த பகுதியிலலாம் வருகிறாரோ அவரை குறித்து நீங்கள் 1 பார்ப்பீங்க, 2 பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் ரொம்ப பார்க்க மாட்டீங்க. அவ்வளோதான், சொற்பமான வார்த்தைகள் கூட என்னுடைய ஹீரோவை குறித்து அவ்வளோதான் பைபிளில் இருக்குது. என்னுடைய ஹீரோவை குறித்து நீங்கள் இரண்டாவது முறையாக வேதத்தில் பார்க்கிற சம்பவம் யோவான் 6. யோவான் 6 என்ன நடக்குது? இயேசு ஒரு கூட்ட ஜனங்களை கூட்டிட்டு போய் ஒரு வனாந்தரத்தில் ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த இடத்துல 3 அவர்களுக்கு தொடர்ந்து சொற்பொழிவு ஆற்றுகிறார். 3வது அப்படியே எல்லாரையும் பார்க்குறார். பார்த்துட்டு எல்லாம் நிச்சயம் என்ன ஆயிருப்பாங்க, அப்படியே சோர்ந்து போயிருப்பாங்க இல்லைங்களா? அந்த சோர்ந்து போனதுக்கப்புறம் அந்த சீஷர் வந்து, ஐயா எல்லாரும் பாவம் சோர்ந்து போயிட்டாங்க, நீங்கள் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணுறீங்க அப்படின்னு இயேசு சொன்னாரு. ஆண்டவராக இயேசு சொல்றாரு, ஓகே சரி, எல்லோருக்கும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுப்பா அப்படின்னு ஃபிலிப்பு கிட்ட சொல்றாரு. டாஸ்க் ஃபிலிப்பு கிட்ட கொடுக்குறாரு. ஃபிலிப்பு உடனே அவர் இருப்பதாகவே நம்பக்கூடிய ஃபிலிப்பு இல்லைங்களா? அவர் பிராக்டிக்கல் மேன். ஸோ அந்த ஃபிலிப் என்ன பண்றாரு தெரியுங்களா? உடனே, இயேசு சுவாமி நீங்க என்ன இயேசு சுவாமி, நம்ம சொல் நடையில் அப்படி பேசியிருந்தால் எப்படி பேசியிருப்பாங்கன்னு ஒரு கற்பனைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரே நீங்கள் காமெடி பண்ணுறீங்க சுவாமி,
எந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க? சூப்பர் மார்க்கெட் இல்லை, எந்த கடையும் இல்லை, அந்த சந்தை கிடையாது, சின்ன மளிகை கடை கூட கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் போய் உட்கார வச்சுட்டு, அதுவும் கொஞ்சம் பேராக கூட்டிகிட்டு வந்துருக்கலாம்ல, பெரிய ஜனக்கூட்டம் 5000 மேலே ப்ளஸ் ப்ளஸ் அவ்வளோ பேரை நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல உட்கார வச்சு 3 நாள் தொடர்ந்து பேசிட்டு இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட கொடுன்னு சொல்கிறீங்களே, எல்லோருக்கும் ஃபிலிப் இப்படி சொல்கிறா இருப்பாருங்க, எல்லோரும் தொட்டு தொட்டு அப்படி அப்படி கொண்டு இருந்தா கூட 200 பணம் அப்பம் தேவையே, எங்கே சப்பா போவோம் அப்படின்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் என்னுடைய ஹீரோ அறிமுகமாகிறாரு. எப்படி அறிமுகமாகிறாரு தெரியுங்களா? ஒரு சின்ன குட்டி பையனை கூட்டிகிட்டு வர்றார். அந்த குட்டி பையனை கூட்டிகிட்டு வந்து ஆண்டவர் இடத்துல சொல்கிறாரு, ஆண்டவரே இங்கே ஒரு குட்டி பையன் இருக்கிறான், அவன் இடத்துல 5 அப்பமும் 2 மீனும் இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா என்னுடைய ஹீரோவை குறித்து எதுவுமே இல்லை, அறிமுகம் செய்து விட்டுட்டு அமைதியாயிடுறாரு. 2வது முறையும் என்னுடைய ஹீரோவை குறித்து வேதத்தில் போட்டிருக்கிறது என்ன தெரியுங்களா? பழந்து பல தாழ்ந்து உள்ளவனாக இல்லை, பிரசங்கம் பண்ணும் தாழ்ந்து இல்லை என்னுடைய ஹீரோவுக்கு, நிருபங்களை எழுதும் தாழ்ந்து இல்லை, அற்புதம் செய்யும் தாழ்ந்து இல்லை. ஆனால் என்னுடைய ஹீரோவுக்கு ஒரு தாழ்ந்து இருந்தது. என்ன தாழ்ந்தது? ஒருவரை கிறிஸ்துவண்டையிலே அறிமுகம் செய்யும் அந்திரியாவா நீங்கள் பார்க்குறீங்க. அந்திரியாக்கள் போல ஊழியங்கள்லாம் யார் தெரியுங்களா செய்கிறாங்க பாருங்கள். ஒரு சுட்டி பையன் இருந்தான், அவன் படு சுட்டி பையன், ஒரு இடத்துல உட்கார மாட்டான் சர்ச்சில். காரணம், அவன் எங்களை மாதிரி ஊழியக்காரருடைய பையன், பாஸ்டருடைய போதகருடைய பையன். போதகருடைய பையன் சொல்லும் போது அப்பா பாஸ்டருங்கும் போது அந்த பையனுக்கு கொஞ்சம் என்ன இருக்கும், வாய்ஸ் இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் பெருமையும் இருக்கும். சண்டே ஸ்கூல் டீச்சரும் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த பையனை ரொம்ப மிரட்டி உருட்டி மற்ற பிள்ளைங்கள்கிட்ட பண்ணுற மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த சண்டே குறிப்பிட்ட சண்டே ஸ்கூல் டீச்சர் என்ன பண்ணார் தெரியுங்களா? உச்சிச்சோ, அந்த குட்டி பையனுக்கும் போதகருடைய மகனுக்கும் ஆண்டவராக இயேசு தேவை, ஆண்டவரின் அன்பு தேவை, அவன் அறிந்து கொண்டு வளர வேண்டும், அதை அனுபவித்து வளர வேண்டும் அப்படிங்கிறத அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் உணர்ந்து அந்த குட்டி பையனோட பொறுமை காத்து ஓடி ஓடி அந்த குட்டி பையனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அந்த அவனுங்களை எப்படி செல்லம் கொடுத்துருப்பாங்களோ இல்லை சிரிச்சிருப்பாங்களோ அவளை கூட ஓடி இருப்பாங்களோ தெரியல, ஆனால் அந்த குட்டி பையனுக்கு சின்சியராக ஆண்டவராக இயேசுவின் அன்பு வேணும்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க. அந்த குட்டி பையன் யார் தெரியுங்களா? மெத்தடிஸ்ட் திருச்சபைகளை உருவாக்கினவர் ஜான் வெஸ்லி என்பது அவருடைய பெயர். இன்னைக்கு அந்த குட்டி பையனை எல்லாருக்கும் தெரியும் இந்த உலகத்தில். ஆனால் அந்த குட்டி பையனை வழி நடத்தின சண்டே ஸ்கூல் டீச்சருடைய பெயர் யாருக்குமே தெரியாது. இந்த அந்திரியா அந்த சண்டே ஸ்கூல் டீச்சரை போன்றவர். சரி, 3வது முறையாக கடைசி முறையும் நீங்கள் வேதத்தில் என்னுடைய ஹீரோவின் சம்பவத்தை எங்கே பார்ப்பீங்கன்னு சொன்னால், யோவான் 12:20 வரக்கூடிய வசனங்களில் பார்ப்பீங்க. அங்கே என்ன பார்க்குறீங்க? சில கிரேக்கர்கள் வராங்க. சில கிரேக்கர்கள் வந்து பிலிப்பை பார்க்குறாங்க. பிலிப்பை பார்த்து, ஐயா நாங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிலிப் அப்படியே யோசிச்சு பார்க்குறான், ஏ வந்திருக்கிறது கிரேக்கர்கள், அவங்க வந்து விளக்கெண்ணைய உடம்புல தேய்ச்சி சுத்துறவனுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியுங்களா? நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது உடம்புல விளக்கெண்ணை தேய்ச்சிட்டு சனிக்கிழமை ஆச்சுன்னா அப்படி இருப்போம், அப்போ ஒருத்தர் ஓடி போய் பிடிச்சிருப்போம், விளக்கெண்ணை தேய்ச்சிருக்கோம் இல்லைங்களா, யாரையும் பிடிக்க முடியாது, வலிக்கிட்டு ஓடிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த கிரேக்கர்கள், அறிவு பெருத்தவர்கள், ஸ்தானத்தில் உயர்ந்தவர்கள். அவங்க சாதாரணமாக இயேசுவை பார்க்கணும்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. ஆனால் இந்த சம்பவத்தில் அவர்களாய் தானாய் வந்து வலையில் மாட்டிக்கொள்கிறார்கள், தானாக வருகிறாங்க, இயேசுவை பார்க்கணும்னு தானாக வந்து தன்னார்வமாக கேட்குறாங்க. இந்த வாய்ப்பை நெகிழ விடக்கூடாதுன்னு பிலிப் யோசிச்சிருப்பார். பிலிப் யோசிச்சோடனே நான் நினைக்கிறேன் பிலிப்புடைய மைண்டில் கொஞ்சம் ஓடி இருக்கும், எப்படி அறிமுகப்படுத்தலாம், நம்மளாம் ஒரு அத்தாரிட்டியை போய் சந்திக்கணும்னா டக்குன்னு போயிட மாட்டோம் இல்லைங்களா. அப்போ பாருங்க, யோசிக்கிறார், யோவானுடைய ஹெல்ப் கேட்கலாமா? வேண்டாம் வேண்டாம்,
சென்டிமெண்ட் பேசி கவுத்துருவார். இந்த ப்ராஜெக்ட் அவர்கிட்ட கொண்டு போக வேண்டாம், எப்படி பேதுரு பேதுரு கிட்ட கொண்டு போகலாமா, முந்திரி கொட்டை காரியத்தை கெடுத்துருவார். அப்படியே யோசிக்கும் பொழுது ஆறாவது யோவான் ஆறில் நடந்த சம்பவம் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும். அந்த இடத்துல அந்திரியா வந்தார் பார்த்தீங்களா. உடனே இவர் அந்திரியாவை யோசிக்கிறார், அந்திரியா நீ வாப்பா, உன்னோட ஊழியம் வந்துருச்சு வா, இதோ இங்கே கொஞ்சம் கிரேக்கர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்க இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இந்த இடத்துல நான் இருந்திருந்தா இந்த இந்த கிரேக்கர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு நான் இயேசு சுவாமிகிட்ட அறிமுகம் செய்து வைத்து நல்ல பேர் எடுத்திருப்பேன். ஆனால் இந்த இடத்துல கூட என்னுடைய ஹீரோ எப்படி பண்ணார் பாருங்க. வா ஃபிலிப்பு, நீ தானப்பா கூட்டிகிட்டு வந்த, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டிகிட்டு போய் இயேசு வண்டையில் இந்த கிரேக்கர்களை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறார். மூன்றாவது முறையும் கடைசி சம்பவமாக பைபிளில் என்னுடைய ஹீரோவை குறித்து நீங்கள் பார்க்குற ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால், ஒருவரை கிறிஸ்து வண்டையிலே அறிமுகம் செய்து வைக்கிற அந்திரியாவை தான் நீங்கள் பார்க்குறீங்க. பிரியமானவர்களே, என்னுடைய ஹீரோவுக்கு பல தாளந்துகள் கிடையாது. பிரசங்கம் செய்யும் தாளந்து இல்லை, பாட்டு பாடும் தாளந்து கிடையாது, அவருக்கு அற்புதம் செய்யும் தாளந்து கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு தாளந்து இருந்தது. என்ன தாளந்து அது? ஒருவரை கிறிஸ்து வண்டையிலே அறிமுகம் செய்யும் தாளந்து. மூணு முறையும் நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க. என்னுடைய ஹீரோ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சரித்திரத்தில் டிஜிஎஸ் தினகரனை போன்ற பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் இடம் பிடிப்பது சரித்திரத்தில் எப்போவது ஒரு முறை தான், ஏதாவது ஒரு தேசத்தில் தான். நம்ம பில்லி கிராம் போன்ற பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எழும்புவது சரித்திரத்தில் எப்போவது ஒரு முறை எங்காவது ஒரு மூலையில் தான். ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தாளந்து இருக்குது. அந்திரியாக்களா? அந்திரியாக்கள் நிறைய பேர் இருக்கீங்க. யார் இந்த அந்திரியாக்கள்? நீங்களும் நானும் தான் இந்த அந்திரியாக்கள். நாம் அந்திரியாக்களாக மாறும் பொழுது, எனக்கு அந்த தாளந்து இல்லை, எனக்கு பாட்டு பாடுற தாளந்து இல்லை, எனக்கு மியூசிக் வாசிக்கிற தாளந்து இல்லை, இப்படி பல தாளந்துகள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாம நம்ம இருக்கிற ஒரு தாளந்து ஒருவருக்கு நம்ம சாட்சியை சொல்லாமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் எப்படி தொட்டார், அந்த சாட்சியை யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் தேவையில்லை. நம்ம சாதாரணமாய் நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளோட அனுதினமும் உரசிக்கொண்டு, அனுதினமும் நம்ம கூட சைக்கிளில் பைக்கில் பஸ்ஸில் ட்ரெயினில் இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் நம்மளுடைய சாட்சியை நாம் சொல்லும் பொழுது நாம் இயேசுவின் அன்பை அறிமுக செய்ய வாய்ப்பாக இருக்கும் இல்லையா? இந்த ஒரு தாளந்து கூட இல்லாதவர் நம்மில் ஒருவர் கூட இருக்க வாய்ப்பில்லை. இந்த அந்திரியாக்களின் ஊழியம் ரொம்ப அவசியம். இந்த காலத்தில் பெரிய பெரிய பேதுரு மாதிரி பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எழுப்புவது எங்கேயாவது ஒரு முறை தான், எப்போவாவது ஒரு முறை தான் சரித்திரத்தில் இடம் பிடிக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தாளந்து இருக்குது. உங்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு தாளந்தை பயன்படுத்துங்க. அந்திரியாவை மாதிரி இந்த அந்திரியாவுக்கு ஒரு தாளந்து இருந்து அதை அவர் துல்லியமாய் பயன்படுத்தினார், சரியாய் பயன்படுத்தினார். 12 சீஷர்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்திரியாவையும் அழைத்திருக்கிறார் இல்லைங்களா. அவருடைய காலை கழுவியிருக்கிறாரு, அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்படின்னா இந்த அந்திரியாவின் ஊழியமும் முக்கியம் என்று தானே யோசிச்சு பாருங்க. சீஷர்கள் பட்டியலில் யாருடைய பேர் ஃபஸ்ட் இருக்கணும்? யார் மூத்தவருக்கு பேர் தானே ஃபஸ்ட் இருக்கணும். ஆனால் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா அந்திரியாவின் பேர் சீஷர்கள் பட்டியலில் முதல்ல இல்லை. ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய பேர் என்னுடைய பேர் நம்மளுடைய சர்ச்சில் சர்ச் லிஸ்டில் மூத்த விசுவாசிகள் லிஸ்டில் போடும்பொழுது நம்ம பேர் ஃபஸ்ட்டு வரலைன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்திரியாவுக்கு அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. அவருக்கு ஒரே தாளந்து தான் இருந்தது. அது என்ன தாளந்து? ஒருவருக்கு கிறிஸ்துவை அறிமுகம் செய்யும் தாளந்து. சண்டே ஸ்கூல் டீச்சருடைய ஊழியெல்லாம் அப்படிப்பட்ட ஊழியம்.
பாருங்களேன், பெரிய இன்னைக்கு யார்கிட்ட நீங்க போய் பேசுங்க, ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சருடைய பாதிப்பு இருக்கும். அவங்க சந்திச்சது, அவங்க சொல்லி கொடுத்தது, அவங்களும் பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது, அவங்கள்ட்ட பல தாளந்தெல்லாம் கிடையாது. உள்ள போய் உரசி பார்த்தீங்கன்னா பல ஓட்டைகளை நீங்க பார்க்க முடியும். ஆனால் ஒன்று நிச்சயம், அவங்களுடைய இருதயம், அவங்களுக்கு தெரிந்தது, ஆண்டவர் மேல் வைத்திருந்த அன்போடு அவங்க இதெல்லாம் கலந்து அவர்களுக்கு இருக்கிற தாளந்தோடு அந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அவர்கள் மூலமாய் ஆண்டவராக இயேசுவை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு நிற்கிறவர்கள் அநேகர், பேரெல்லாம் தெரியாது. இன்னைக்கு அவர்கள் மூலமாய் தொடப்பட்டவர்கள் இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்தானத்தில் பெரிய பெரிய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் பெரிய பெரிய இடங்களில் பதவி வகித்து வருகிறாங்க. ஆனால் இந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் எந்த மூலையில் இருக்காங்க, யார் அவங்க சொன்னால் தான் தெரியுமே ஒழிய யாருக்குமே தெரியாது. இப்படிப்பட்ட ஊழியங்களை உங்களால் செய்ய முடியுமா, என்னால் செய்ய முடியுமா? என்னுடைய ஹீரோ, நான் கவரப்பட்டதுக்கு காரணம் அதுதாங்க. இன்னைக்கு நான் சிறுவர் ஊழியத்தில் இருக்கிறேன். சிறுவர் ஊழியத்தில் 20-25 வருடங்களை முடிச்சு விட்டோம். சில நேரம் எனக்கும் வந்து சோர்வுகள் வந்திருக்குது. திரும்பி பார்க்கும் பொழுது, ச்சே, நம்ம ஒரு பெரிய போதகராக இருந்திருந்தோம்னா இந்த 25 வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் பிலீவர்ஸ் நம்ம பின்னாடி இருந்திருப்பாங்க, நம்மளை ஃபாலோ பண்ணுறதுக்கு இருந்திருப்பாங்க, நம்மளை தாங்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்திருப்பாங்க. இப்படியெல்லாம் பல காரணங்கள், பல சிந்தைகள் நம்மளுக்கு வரும். நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபைல் இருந்திருக்கும், நம்மளை கனப்படுத்துவாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணுற நிறைய பேர் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணுவீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு செய்வீங்க. பெரியவங்களுக்கு, ஊழியம் செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அரை மணி நேரம் வரிசையில் நின்றுட்டு தோத்திரம் சொல்லிட்டு எனக்கு ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய மெசேஜ் நல்லா இருந்துச்சு, இப்படியெல்லாம் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க. சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணும் பொழுது அவங்க சர்ச் முடிஞ்ச உடனே வந்து அந்த பிள்ளைங்களை ஹார்ன் அடித்து கூப்பிடுவாங்க, இல்லைங்களா? ரெட்ரீட் நடத்திட்டு இருப்போம் நம்ம, ஹார்ன் அடித்து கூப்பிடுவாங்க. நம்ம நடத்திக்கிட்டே இருக்கும்போது உள்ளே வந்து அவங்க பிள்ளைய கூப்பிடுவாங்க, ஏய் குப்புசாமி, ஏய் ராமசாமி, இங்கே வாடா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்டு கூட்டிகிட்டு போகிற பெற்றோர்களை நம்மளெல்லாம் சந்திச்சிருக்கிறோம். உண்மைதான். ஏன், எத்தனையோ வருடங்களில் அதிகபட்சம் என்னுடைய ஊழியத்தில் நான் பார்த்ததில்லை ஒரு அப்பா ஒரு அம்மா கூட வந்து, ஐயா, என்னுடைய குழந்தைக்கு நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லி கொடுத்துருக்கீங்க, வேதாகமத்தின் நீங்கள் என்னுடைய பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, நீங்கள் செய்த ஊழியத்துக்கு நன்றிங்கிற அந்த ஒரு வார்த்தையை கூட சொல்லாதவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் நான் என் மண்டையில் நான் எடுத்திருந்தேன்னா இந்த ஊழியத்தை நம்மளால் செய்ய முடியாது. அதனால தான் என்னுடைய ஹீரோ அந்திரியா எப்போவுமே என்னுடைய ஹீரோவாக நான் வைத்துக்கொண்டேன். அந்திரியாவின் ஆவி நமக்குள்ள இருக்கும் பொழுது பெயர், புகழ், தாளந்து இது எல்லாமே நம்மளை பாதிக்காது. நாம் எப்படியாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிள்ளைகளுக்கு சொல்லணுங்கிற ஒரு உந்துதல் இருக்கும். சில பிள்ளைகளுக்கும் சில ஆண்டவரை அறியாத நபர்களுக்கும் ஆண்டவருடைய அன்பை பரிமாறி கொடுக்க நம்மளுக்குள்ளார ஒரு உந்துதல் இருக்கும். அவர்களுக்கு இயேசுவை அறிமுகம் செய்து வைக்க வேண்டுங்கிறது மட்டும்தான் இருக்கும். நம்ம தாளந்தை பற்றி யோசிக்க மாட்டோம். இன்னைக்கு அந்திரியாவின் ஆவியை கொண்ட கொஞ்சம் பேரை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்திரியாக்களை எழும்ப வேண்டும். இந்த நாட்களிலே அந்திரியாக்கள் மிக அவசியம். உங்களுக்கு ஒரு தாளந்து இருந்தால் அந்த ஒரு தாளந்தை வைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.